ஹலோ நான் மானசி இந்த வருஷம் டென்த்லேருந்து லெவன்த் ஜாயின் பண்ணுறேன் இந்த சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் எங்கள் சர்ட் எங்கள் செட் இதை ஃபர்ஸ்ட்டாக படிக்க போகிறோம் அப்படின்றதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ரொம்ப ஹாப்பி ஒரு சிலபஸ் மாற்றுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு தெரியும் நிறைய பேர் நிறைய நாள் இதுக்காக ஒர்க் பண்ணியிருப்பீங்க அவங்க எல்லாேருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் சிலபஸ் சேஞ்சிங் ஆர் சிலபஸ் ரீவேம்பிங் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நம்மளை நம்ம கான்டெம்ப்ரரி ஆக்கிக்கிறதுக்கும் நம்மளை நம்ம ரெனியூ பண்ணிக்கிறதுக்கும் சிலபஸ் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன் ரா நட்ராஜன் சார் வந்து அவரோட ஆயிஷா அப்படின்ற புக்கில் இந்த சிலபஸ் பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார் ஏன்னா ஒரு டீச்சர் சொல்லுவாங்க நம்ம டெய்லி மார்னிங் ப்ரெஷ் பண்ணும்போது ஒரு கிரேட் இன்ட்ரெஸ்டோடு பண்ணுறது இல்லையே அதே மாதிரி தான் டீச்சிங்கும் ப்ரஷிங்லேயாவது எப்போயாவது நியூ ப்ரெஷ்ஷோ பேஸ்ட்டோ கிடைச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஆனால் டீச்சிங்கில் வந்து அதுவும் இல்லை சேம் சிலபஸ் தான் டீச் பண்ணுறோம் அப்படின்னு ஸோ இப்படி தான் வந்து நம்ம சிலபஸை பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இதை மாற்றணும் அப்படின்ற ஒரு நாஷனே வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம் புதுசாக நம்ம படிக்கும்போது தான் நம்ம வந்து நம்மளை ரெனியூ பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை டீச்சர்ஸ்க்கும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள அவங்க க்யூப் பண்ணிக்கிறதுக்கும் அவங்கள காண்டெம்ப்ரரியாக மாற்றிக்கிறதுக்கும் இது ஒரு பிக் சேஞ்ச் ஆக்சுவலாக ஏன்னா அவங்க வந்து எப்போது இது எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்களோ எப்போது அவங்கள கான்டெம்ப்ரரி ஆக்கிக்கிறாங்களோ அப்போ தான் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட் பண்ண முடியும் நான் இந்த புக்கோட ஒரு மெயின் ஃபீச்சர் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னு எதை பார்க்குறேன்னா இந்த புக்கில் வந்து நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்க பல லெஜண்ட்ஸோட ஒர்க்ஸ் இருக்குது நம்ம பல வருஷமாக வந்து கம்பர் படிக்கிறோம் வள்ளுவர் படிக்கிறோம் அதெல்லாம் வந்து கொஷனே இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிக்க வேண்டியது தான் பட் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்க லெஜெண்ட்ஸ் லைக் ஜெயமோகன் சாரையோ பிரபஞ்சன் சாரையோ நம்ம படிக்கும்போது அது கொடுக்குற கனெக்டிவிட்டி வந்து வேற எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம கூட இருக்க பல பேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு ஒரு பெரிய அக்ய்டன்ஸ் கொடுக்குது ஒரு லெவன்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆ முத்துலிங்கம் சார் சுஜாதா புதுமை பித்தன் சுந்தர் ராமசாமி ஏர்னர்ஸ் பாப்லோ நருடா இந்திரன் சார் இந்த மாதிரியான ஒரு பெரிய லெஜண்ட்ரி லிஸ்ட்டை வந்து ஒரு சிலபஸ் அவனுக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்க முடியும் இல்லை ஒரு அக்விடன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம்னு நினைக்கிறேன் ஜெயமோகன் சார் அவரோட ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார் ஒரு சர்க்கஸ் மூடினதுக்கப்புறம் அப்புறம் அந்த புளியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காட்டில் விட்டுட்டா அந்த புலிக்கு காடு தெரியாது அதுக்கு எப்படி வேட்டையாடணும்னு தெரியாது எங்கே போய் அதோடய தண்ணி எடுக்கணும்னு தெரியாது நம்ம இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸும் அப்படி தான் இருக்கோம் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வளையம் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வளையத்தை தாண்டி குதித்து எப்படி மார்க் எடுக்கணுன்றது மட்டும்தான் அதை தாண்டி காட்டுக்கு போய் எப்படி வாழ்க்கை வாழ போகிறோன்றதை சிலபஸ் சொல்லி கொடுக்கணும் ஆனால் அதை நம்ம சொல்லி கொடுக்கலன்னு அவர் சொல்லியிருப்பார் இப்படி ஒரு சேஞ்ச் அப்படியான ஒரு கற்பித்தல் கற்பித்தலை நோக்கி நகர்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுலேயே அதே ஸ்பீச்சில் அவர் மார்க் ரிமார்க் பண்ணியிருப்பார் அந்த புலிக்கு ஒரு குழந்த பிறந்தா அதுக்கு ஒரு குட்டி பிறந்தா அந்த குட்டிக்குள்ள ஆயிரம் வருஷத்துக்கான காட் இருக்கு, அந்த காட்டை வளர்த்து எடுக்க வேண்டியது தான் நம்ம எஜுகேஷ்னல் சிஸ்டமோட வேலை அதுதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த புக்கில் வந்து ஆத்மநாம் கவிதைகள் பிரமீல் சரோட கவிதைகள் ஜப்பானிய ஹைகூக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக தேடி தேடி போய் படிச்சுக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த புக்கில் வந்து நான் எனக்கு இது ரொம்ப பேலன்ஸ்டாக தோணுது இதில் டோட்டலாக வந்து கான்டெம்ப்ரரியாக எல்லாமே இப்போ இருக்கிறதும் இல்லை இதில் ரொம்ப பேலன்ஸ்டாக சங்க இலக்கியம் இருக்குது இதில் வந்து இசை பற்றி இளையராஜா சார் பற்றி ஏஆர் ரஹ்மான் சார் பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது கவிதைகள் இருக்குது பாலிடிக்ஸ் இருக்குது ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டிஸை பற்றின லைஃப் இருக்குது ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு கரெக்டான பிளெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு மேக்ஸிமம் இதை கொடுப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா லிட்ரேச்சர் வந்து எஜுகேஷனோட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்க்குறேன் எப்போது நம்ம எஜுகேஷனில் லிட்ரேச்சர் இருக்கோ அப்போ எஜுகேஷனோட வேல்யூ இன்னும் இன்னும் அதிகமாகும்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஏன்னா நான் இப்போது இந்த இந்த சிலபஸை படித்தா ஒரு பையன் வந்து லைக் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக வாழுவான் அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்லாம் நான் சொல்லலை பிரபஞ்சன் சார் எப்பயுமே சொல்லுவார் லிட்ரேச்சர் நமக்கு வேறு எதையுமே கொடுக்காது நம்ம இருக்கிறத விட இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் நல்லவனா இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் யோகியனாக வாழ வைக்கும் அப்படின்னு இந்த சிலபஸை படிச்சுட்டு வெளியே வர ஒரு பையன் குடிச்சிட்டு காட்டில் போய் பியர் பாட்டில் தூக்கி வீசும்போது யானையோட அந்த அழுகுன உடம்புக்குள்ளே நின்று அதுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்க டாக்டர் கேவோ இல்லை காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் ஏதோ ஒரு இடத்துல சாஞ்சு நின்று உடம்பு ஃபுல்லாக அழுகி போக கடைசி மூச்சு விட்டுக்கிட்டு இருக்க ஒரு யானையும் ஞாபகம் வந்தால் அந்த ஒரு நிமிஷம் அவன் அதை பற்றி யோசித்தா அதுதான் இந்த சிலபஸோட ரொம்ப பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ